அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, கொரோனா வந்துட்டு போன பிறகு இருமல் வந்து இருக்குது, வறட்டு இருமல் வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனா வந்துட்டு போன பிறகு இருக்குது. இது வந்து கொரோனா திரும்பவும் வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. எதனால் திரும்பவும் இருமல் வருது, கோவிட் தான் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் ஏன் அந்த வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கொரோனா வந்துருச்சான்னு வந்து பயப்படுறீங்க. அது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கோவிட் வந்து வந்துட்டு போன பிறகு எல்லாமே போயிடுது அப்படின்ற மாதிரி இல்லை. போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யுது. கோவிட் வந்துட்டு போன பிறகு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் வறட்டிருமல். அதாவது வறட்டிருமல் வந்து கொரோனா இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து நம்ம பேசக்கூட முடியாது. ஒரு சின்னதாக பேசணுன்னா பயங்கரமாக இருமல் வரும். நீங்கள் இப்போ பேசும்போதோ சாப்பிடும்போதோ இல்லை தண்ணி குடிக்கும்போது உங்களால் அந்த இருமல் வந்து அடக்கவே முடியாது. ப்ளஸ் அதோடு சேர்ந்து த்ரோட் பெயின் நல்லாயிருக்கும். தொண்டை வலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்து நல்லா வறட்டிருமல் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவு சிவியராக வந்து கொரோனா வந்துட்டு போன பிறகு இருக்கிற இருமல் வந்து இருக்காது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொரோனா வந்துட்டு போன பிறகு வர இருமல் வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை தான் வந்து இருக்கும். அது காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மைல்டாக தான் இருக்கும். ரிப்பீட்டடாக வந்து இருமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, மைல்டாக தான் இருக்கும். இது வறட்டிருமலாக வந்து உங்களுக்கு இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லங்ஸை தான் வந்து பாதிக்கும். நுரையீரலை வந்து பாதிக்கும் போது லங்ஸ் ஏன் இருமல் வருது அப்படின்னு அந்த மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லங்ஸில் வந்து இருக்கிற அந்த கெட்டதை வந்து அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது இருக்கிறத வந்து வெளியே தள்ளுறது தான் வந்து லங்ஸோட ஒரு வேலை. கோவிட் வந்து அஃபெக்ட் ஆன போன பிறகு லங் வந்து உங்களோட டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்களையும், மியூக்கஸ் அதாவது அந்த சளியமும் வந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும். ஸோ அதான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்ம இந்த கெட்ட செல்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்றுறது. அது இப்படி வெளியேற்றும் போது என்னென்னா, இருமல் வந்து லைட்டாக உங்களுக்கு சளி வெளியேறும். இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல். என்னென்னா, உடம்பு வந்து பழையபடிக்கு உங்களுக்கு ஆகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம். இதனால் கொரோனா வந்துட்டு போன பிறகு வறட்டிருமல் வந்து ஒரு 2-3 தடவை வந்து சளி லைட்டாக வெளியேறுது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு லங் வந்து உங்களோட இந்த டெட் செல்ஸை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சளி வெளியேறுது. இந்த கோவிட் வந்துட்டு போன பிறகு வர்ற அந்த வறட்டிருமல் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு நீங்கள் மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஹோமியோபதி வந்து போஸ்ட் கோவிட் வந்துட்டு போன பிறகு மெடிசின்ஸு, வறட்டிருமலுக்கு வந்து நீங்கள் மெடிசின்ஸ் போட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக அதுவே சரியாயிடும். வேறு நீங்கள் ஹோம் மெடிசனாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, சுடுதண்ணியில் தேன் போட்டு எடுத்துக்கலாம். அது எடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லாவே வந்து பெட்டராக இருக்கும். இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த காஃப் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதனால் இந்த வறட்டிருமலுக்கு நீங்கள் வீட்டு வைத்தியம் இல்லை மெடிசின்ஸே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கொரோனாவா, கொரோனாவில் வர்ற இருமலான்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கொரோனா வந்துட்டு போன பிறகும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபீவர் இருக்குது. இதை நினச்சி வந்து என்னென்னா, திரும்பவும் கொரோனா வந்துருச்சா, எதனால் திரும்பவும் ஃபீவர் வருது அப்படின்னு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உடம்பில் வந்து தெர்மோஸ்டாட்டிக் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி, கொரோனா வந்துட்டு போன பிறகு இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். கொரோனா வந்துட்டு போன பிறகு பாடி ஹீட் மெக்கானிசம் வந்து திரும்பவும் பழையபடிக்கு நார்மல் ஆகிறனால ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபீவர் வந்து அப்பப்போ லேசாக வந்து போகலாம். தொடர்ச்சியாக ஃபீவர் இல்லாமல் ஒரு சில நேரம் வந்து 99, ஒரு சில நேரம் 100, ஒரு சில நேரம் 98, இந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, உங்கள் பாடி வந்து பழையபடிக்கு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறதுக்காக வெப்பத்தில் ஏற்படுற ஒரு மாறுதல். ஸோ அது வந்து தெர்மோஸ்டாட்டிக் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல், மைல்டாக தான் இருக்கும். இது 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் லேஸாக ஜுரம் வந்துட்டு போகுது அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது கண்டிப்பாக வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். இப்போது இந்த ஃபீவர் வந்து 102, 101 அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோமியோ மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளட் டெஸ்ட் எதாவது பண்ணோமா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபீவர் குறையிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா வந்துட்டு போன பிறகு எனக்கு முன்ன மாதிரி இல்லை டாக்டர், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பழைய மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, கொரோனா வந்துட்டு போன பிறகு
நம்ம உடம்புல வந்து சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த இந்த சைட்டோகைன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அன்வான்ட் செல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அதாவது தேவையில்லாத செல்களை வந்து அழிக்கிற மாதிரி, இது சில தேவையுள்ள செல்களையும் வந்து அழிச்சிடும். இது வந்து கொரோனா டைமில் இந்த மாதிரி நடக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கோவிட் டைம்லையும் சரி, இல்லை கோவிட் வந்துட்டு போன பிறகும் சரி, அந்த தேவையுள்ள செல்களும் அடையிறனால டயர்ட்னஸ் வந்து ஏற்படுது. இந்த டயர்ட்னஸ் வந்து எப்படி அப்படின்னா, உடம்பெல்லாம் வந்து பாடி பெயினை, வேலை வந்து முன்ன மாதிரி செய்ய முடியல அப்படின்ற மாதிரி வந்து கோவிட் வந்துட்டு போன பிறகு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். கொரோனா வந்துட்டு போன பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள், லேடிஸ் வந்து என்னென்னா, பழைய மாதிரி உடனே அவங்க வந்து கிச்சனுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இருந்த மாதிரியே வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல அப்படின்னு வந்து அவங்க, நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு ஏதோ உடம்பு அவ்வளோதான் டயர்டாயிடுச்சு, அவ்வளோதான் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து காமன் தான். அதாவது உங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்கள் சைட்டோகைனின்ஸ் வந்து உங்கள் உடம்பில் உள்ள நல்ல செல்களை வந்து சில இதை வந்து அழிக்கிறனால ஏற்படுறதான் இந்த வந்து ஃபெட்டிக் சிண்ட்ரோம், அதாவது டயர்ட்னஸ். ஒரு சில பேருக்கு வந்து போஸ்ட் கோவிடில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். கோவிட் அப்பையும் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், ஆனால் போஸ்ட் கோவிட், கோவிட் வந்துட்டு போன பிறகு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நார்மல் தான். இது வந்து ஒரு 1 to 2 months வந்து நல்லாயிடும். உங்கள் செல்கள் எல்லாமே திரும்ப வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த டயர்ட்னஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 month பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடனே போய் எல்லா வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். உடனே கோவிட் வந்துட்டு போனோடனே வந்து உங்கள் வேலையெல்லாம் போய் ரெஸ்யூம் பண்ணி என்னால் முன்ன மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, நீங்கள் கோவிட் வந்து ஒரு 1 month வரைக்கும் நல்லா பெட் ரெஸ்ட் எடுங்க. ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாகவே வந்து ரெஸ்யூம் ஆக ஆரம்பிச்சிடும். வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டயட்ஸில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. கோவிட் வந்துட்டு போன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 2 முட்டை அந்த மாதிரி சாப்பிட்லாம். சூப்ஸு, இது சுண்டல், நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் சூப்ஸ், நான்வெஜ் சூப்ஸு, வெஜிடேரியனாக இருந்தால் வெஜ் சூப்ஸு, இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கும்போது என்னென்னா, உடம்பு வந்து உங்களுக்கு சோர்வடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். ஒரு 1 month வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக பழையபடிக்கு நீங்கள் ரீகெயின் ஆகிடும்.